Hello friends, welcome to my YouTube channel. Night dinner க்கு டக்குன்னு ஒரு குருமா ரெடி பண்ணலாம் வாங்க. 4 பீஸ் தேங்காவை பொடி பொடியா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. அட்டை கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சோம்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஒரு கரண்டி பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் சொல்கிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரம் இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலரி விடலாங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மசாலா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. மசாலாவில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. இதில் பொட்டுக்குள்ளே சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கெட்டியாயிருங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாங்க. நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாங்க. மசாலா வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.